பேசுவீற்றுக்கால் எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களே பரமத்தாவே. இந்த கருவையான கத்தாவே காலை விளக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை விளையில் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கத்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் சாட்சிகளை கேட்கவும் கத்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தார் நீ. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை நீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேனாரா. என் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. என் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தார் நீ. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, யாக்கோபின் நிருபம் 5:15 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பிரியமானவர்களே, என்னிடத்தில் பாவமே இல்லை என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. கோபித்துக் கொள்வது கூட பாவம்தான். இன்றைய ஆவிக்குரிய ஜனங்கள் ஒருவரது சுகவீனத்திற்கு அவர்கள் செய்த பாவம்தான் காரணம் என்று உடனே முடிவு கட்டி விடுவதால் அநேகர் தியானிப்படும் பொழுது அந்த நேரங்களிலே மற்றவர்களுக்கு அதை தெரிவிக்கவும் கூட இன்றைக்கு பயப்படுகிறார்கள். இது தவறல்லவா? வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். நமது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளையை ரட்சிக்குமாம், சுகப்படுத்துமாம், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று வேதம் சொல்கிறது. யாருக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அவரை பாவி என்றும் அவரது சுகவீனத்திற்கு அவருடைய பாவம்தான் காரணம் என்றும் சொல்ல நாம் யார்? இது தவறல்லவா? யாராயிருந்தாலும் அவர்களை சுகமாக்கியும் கூட தம்மிடம் எடுத்துக்கொள்ள கர்த்தரால் முடியும். எனவே நமக்குள் இருக்கின்ற கிருபையால் தேவனால் துவக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு அவர்கள் பாவியா இல்லையா என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காதபடி விசுவாசத்தோடு கர்த்தர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று மட்டும் அன்போடு நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போமானால் அதை கேட்டு கர்த்தர் அவர்களை சுகமாக்குவார், ரட்சிப்பார். சரியாக ஜெபிப்போம் பிரியமார்களே. கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே இப்படி கேட்க போகிற சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கருமையானவர்களே, எங்கள் சபைக்கு புதியதாக ஒரு குடும்பத்தார் வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தார். கடந்த பிப்ரவரி மாதத்திலே அந்த குடும்பத்தாருடைய, அதாவது அந்த குடும்பத்தினுடைய தலைவன் இடத்துல வந்து அவருடைய சொந்தக்காரருடைய பெயரை சொல்லி அவருடைய பெயர் மணிகண்டன், அவர் தென்னை மரத்திலிருந்து கீழே விழுந்து அவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு எழுந்து நடக்க முடியாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். 48 நாளாக எழுந்து நடக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். யாரும் என்னவோ சொல்லி அவரை பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் இவருக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆனால் இவர் ஒரு இந்து சகோதரனாச்சு அப்படின்னு சொன்னார். சொன்ன பிரதர், அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது.
விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளை ரட்சிக்கும்னா அந்த பிணியிலிருந்து சுகப்படுத்தி கர்த்தர் அவருடைய சமூகத்திலே அந்த சுகத்தின் மூலமாக உடைய எழுத்துக் கொள்ள முடியும். அதை குறித்து நான் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏமே இருந்து கீழே விழுந்தார், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட்னால நடந்த ஒரு காரியம். அதனால அவரை யார் என்று நாம் முடிவெல்லாம் கட்டாதபடி கர்த்தர் அவருக்கு சுகம் கொடுப்பாரான்னு ஒரு கேள்வி கேட்டாலே நமக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். யாராயிருந்தாலும் சுகப்படுத்துகிறவர் கர்த்தராக இருக்கிறதுனாலே நாம் ஜபிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சபையில் அனுதினம் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஜப விளையின் போது அவருடைய பெயரை சொல்லி சொல்லி அவர் யாருன்னே தெரியாமல் வெளியூரில் இருக்கிற அவருக்காக நாங்கள் ஜபித்து கொண்டே வந்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போன வாரத்தில் அந்த சகோதரரே எனக்கு ஃபோன் பண்ணார், அந்த மணிகண்டர் சகோதரர் ஃபோன் பண்ணி, ஐயா எங்களுக்கு எனக்காக உங்கள் சபையில் நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். உங்களுடைய எல்லாருடைய ஜபத்தினாலும் தேவன் எனக்குள்ளே துவக்கின விசுவாசத்தினாலும் இப்பொழுது நான் சுகமாகி எழுந்து நடமாட ஆரம்பித்து விட்டேன். ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறேன், பக்கத்தில் சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையால் நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று ஒரு அருமையான சாட்சியை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய தேவன் அவர் சமீபத்திற்கு மாத்திரமா, அவர் தூரத்திற்கும் தேவன் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஒருத்தரை ரட்சிக்க ஒருத்தரை சுகமாக்க கர்த்தர் முடிவு செய்து விட்டார். ஆனால் அது அவருடைய சித்தமாக இருக்கும் பொழுது அவங்க யாரை என்னெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள், விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், அந்த வேதையிலிருந்து வெளியே கொண்டு வரும். ஏன் இன்னும் கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றிக்கொள்ளக்கூட கர்த்தராலே முடியும். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அவங்க யார், இந்த வியாதி எதனாலே வந்தது, அவங்கள்ட்ட இந்த பாவம் இருக்குமா அந்த பாவம் இருக்குமா, இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருந்தா நாம் நம்மை மிஞ்சின நீதிமானாய் நினைக்கிறோம். நீதிமானுடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நீதிமானுடைய வேலை என்ன தெரியுமா, நாம் கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதுனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனாலே நமக்கு கிடைத்த இந்த அற்புத சுகம், நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ரட்சிப்பை அவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்ற அந்த நினைவோடு ஒருவரையும் தீர்ப்பு செய்யாதபடி வெறும் விசுவாசம் உள்ள ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுப்போமே ஆனால் கர்த்தர் யாரையும் சுகப்படுத்தி அந்த எளிமையான ஜபத்துக்கு பதில் கொடுத்து அவர்களை தம்மண்டையில் இழுத்துக்கொள்ள கர்த்தர் அன்புள்ள தேவனாயிருக்கிறார். செய்யலாமா? இனி ஒரு நாளும் இந்த சுகத்திற்கு என்ன காரணம், இவர் எதனால சுகவீனமானார், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியங்கள். நாம் விசுவாசத்தோடு யாரையும் சுகப்படுத்த தேவனாலே கூடும் என்று நாம் ஜெபிக்கும் போது அந்த அன்புள்ள விசுவாசம் உள்ள ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறங்களே பரம தகுப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒருவரையும் கர்த்தாவை கிரியைகளை கொண்டு முடிவு கட்டி விடாதபடி என் தெய்வன் தாமே ஒவ்வொருடைய வியாதியின் வேலையிலும் சுகவீனத்தின் வேலையிலும் அவர்களுக்காக அப்பா நாங்கள் உடைய சமூகத்திலே நீ சுகமாக்குவீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த பிணியாளியை நீர் ரட்சிக்க சுகப்படுத்த உன் மண்டையில இழுத்துக்கொள்ள நீர் போதுமானவராக இருக்கிறேன். எங்களால் முடிந்ததை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் மீதமுள்ள காரியத்தை பொருட்படுத்த உங்களுடைய நாமத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யதார்த்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. யதார்த்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.